डले ये நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்று தர்மம் மிகு சென்னை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் மகா பெரியவர் அவர்கள் பேசிய பேச்சுக்களை நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெரியவர் அவர்கள் அநேக முறை சென்னையிலே முகாமிட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் செய்திருக்கிறார்கள். சென்னை தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய தலைநகரம், மிகப்பெரிய அடையாளம் கொண்ட ஒரு நகரம், சென்னப்பட்டினம் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் பட்டினம் அப்படி என்று சொன்னாலே அது எத்தனை பெரிய ஊர்களாக இருந்தாலும் சென்னை தான் முதலில் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும். இந்த சென்னையை பற்றி வெகு சிறப்பாக தன்னுடைய ஒரு பாடல் வரியிலே சொன்னவர் வள்ளலார். அவர்தான் தர்மமிகு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு, தர்மமிகு சென்னை வளர் கந்தக்கோட்டத்து என்று சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டத்து முருகன் மேல் பாடும் பொழுது சென்னையை பற்றி குறிப்பிடும் பொழுது தர்மமிகு சென்னை என்று சொல்லுகிறார். பெரியவர் அவர்களும் அந்த தர்மமிகு சென்னை என்கின்ற அந்த வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு சென்னை எந்த வகையில் தர்மம் மிகுந்தது என்று அந்த காலத்திலேயே ஒரு பெரிய பார்வை பார்த்துருக்கிறார். அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நான் 2022 பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேகமாக இந்த தர்மமிகு சென்னை என்பது பற்றி பெரியவர் அவர்கள் 1960களில் பேசியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு 60 பின்னாலே போய்விட வேண்டும். அப்பொழுதே இந்த சென்னையை பற்றி, ஏன்னா அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்கிறார், அடிக்கடி நான் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தலைநகரம், நான் சென்னைக்கு வருகிறேன், இங்கே தங்குகிறேன், இங்கு உள்ள பக்தர்கள் என்னை எதிர்கொண்டு வரவேற்று நான் எத்தனை நாள் தங்கியிருந்தாலும் என்னோடு இருந்து அவர்கள் நிறைய உபகாரங்களை செய்கிறார்கள், இங்கே நான் பல விரதங்களை அனுஷ்டித்திருக்கிறேன் என்று அவர் சென்னையை பற்றி ரொம்ப ஆசையாகவும் பெருமிதமாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் வந்து தர்மமிகு சென்னை என்று சொல்லிவிட்டு அவர் நேர நாயன்மார்கள் 63 பேர்களிடமும் ஆழ்வார்கள் 12 பேர்களிடமும் செல்கிறார். அதுக்கு காரணம் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பெரிய மகான்கள் இருக்கிறார்கள், மகான்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னமும் இருக்கப் போகிறார்கள். ஆனால் அவர்கள் யார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. 63 பேர் அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கெல்லாம் தெரியும். இந்த 63 பேரை வைத்து 63 பேருக்குமான ஒரு உற்சவம் எங்காவது நடக்கிறதா என்று சொன்னால் அது சென்னையிலே தான் நடக்கிறது. மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலில் 63 உற்சவம் என்பது ரொம்ப விசேஷமானது. அதைத்தான் பெரியவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாக்கி எல்லா ஊர் கோவில்களிலும் 63 பேரை வைத்து கொண்டிருந்தாலும் அவ்வளவு பேருக்கும் சேர்ந்தாற்போல உற்சவம் பண்ணுவது அப்படிங்கிறது சென்னை பட்டணத்தில் மட்டும்தான். இதை எதற்கு சொல்கிறார் அப்படின்னா, இப்படி உற்சவம் பண்ணுவதனால்தான் அவர்களுடைய நினைப்பு நமக்கு வருகிறது. அப்போ இந்த 63 பேர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி, நாம் அந்த கோவிலுக்கு நம்ம பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்பொழுது அவர்கள் கேட்பார்கள், இவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவோம், இவர்கள் எல்லோருமே நாயன்மார்கள், சிவபக்தி கொண்டவர்கள், எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள், இவர்களை பார்த்து இவர்களை பின்பற்றி நாமும் பக்தி செய்யணும் அப்படின்னு நாம் எடுத்து சொல்லுவோம். அப்படி எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும், ஒரு காரணம் வேணும் இல்லையா, அதற்கு இவர்கள் பயன்படுகிறார்கள். அடுத்து அவர்கள் நினைப்பு நமக்கும் வருகிறது. கெட்ட குணம் எல்லாம் ஒரு க்ஷணமாவது மாறுகிறது. நம்ம எப்பவும் பல நினைவுகளில் இருக்கும், பல அழுத்தங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும், பல சிக்கல்களில் இருக்கும், பல சிந்தனைகளில் இருக்கும். இவர்களை நினைக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போய் அந்த இவர்களை நினைக்கின்ற நேரத்தில் நம் மனசு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நேரமாவது அவர்களுடைய, அவர்களை நினைக்கும்போது அவர்களுடைய பக்தி,
அவர்களுடைய குணம் இதெல்லாம் நினைப்புக்கு வந்து நாமளும் அவர்களாக அந்த ஒரு சில நொடிகள் மாறுறோம் இல்லையா, அதுக்கு தான் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் இதெல்லாமே நடக்கிறது. தொடக்கத்தில் சில நொடிகள் நாம் அவர்களைப் போல் அவராகவே ஆவது அப்படிங்கிறது. இந்த நொடிகளை வளர்த்து கொண்டு நிமிடங்களாக்கி மணிகளாக்கி நாளாக்கி நாட்களாக்கி வாரங்களாக்கி மாதங்களாக்கி வருடங்களாக்கி கொண்டு நாமே நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களைப் போலவும் மாறுவது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும், இந்த பிறப்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு முடியலைன்னு சொன்னாலும் இவர்களை நினைப்பது, வணங்குவது, இவர்கள் பக்தியை எண்ணி பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். அது என்ன, 63 கணக்கு சிவபக்தி கொண்டவர்கள் இந்த வெறும் 63 பேர் தானே, அதுக்கப்புறம்லாம் இல்லையா அந்த எண்ணிக்கை, அது என்ன கணக்கு 63? அதே போல் ஆழ்வாராதிகள்னா என்ன, 12. இந்த 12 பேருக்கு பிறகு இவர்களைப் போல இத்தனை கோடி பேரில் ஒரு ஆழ்வார் புதிதாக தோன்றவில்லையா, அல்லது ஒரு நாயன்மார் புதிதாக தோன்றவில்லையா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கெல்லாம் வெள்ளைக்கார தேசங்களிலே இவ்வளவு பேர் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்று கானனைஸ், பெரியவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், கானனைஸ் பண்ணுவது என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் 12 பேர்களே, இவர்களோடு இன்னொருத்தரை கொண்டு போய் சேர்க்கப்படாது என்று வைஷ்ணவர்கள் வைத்து கொண்டிருப்பது போல, வெள்ளைக்கார தேசத்திலும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கானனைஸ் ஆனவர்கள் என்பார்கள். அதனால் அப்படித்தான் கட்டுப்பாட்டிற்காக ஒரு 63 பேர் அப்படின்னு சொல்கிறோம், 12 பேர் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் வந்து இந்த மகான்களை இவர்களுக்கு சமானமாக சொல்லப்படாது என்று ஆகிவிடுமே என்று பயந்து கொண்டு அந்த அபச்சாரத்திற்கு பாத்திரமாகப்படாது என்று 63 பேர்களுக்கும் மேலே சில கூட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாஸ்தவத்தில் இது ஒரு கணக்கு, ஆனால் நிச்சயமாக இதற்கு மேலும் நிறைய இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள் அப்படின்னு 3 காலத்திலேயும் சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒன்றை பாடியவர். கோவில்களிலே போய் பார்த்தால் இப்போதெல்லாம் லேபிள் ஒட்டியிருக்கிறார்கள். இப்போ யாராவது ஒரு தர்மம் பண்ணினாக்கா அதில் அவள் பேரை போட்டு எழுதியிருக்கிறதல்லவா, அது பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் என்று லேபிள் ஒட்ட வேண்டியிருக்கிறது. இந்த சுவாமிக்கெல்லாம் பேர் தேவையாக இருக்குது அப்படின்னும் பொழுது மேலே அந்த சன்னதிக்கு மேலே பிள்ளையார் சன்னதி, முருகன் சன்னதி, அம்பாள் சன்னதினு எழுதி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை சொல்கிறார். அப்படியே கோவில்களில் உள்ள 63 பேர்களுக்கும் நெடுக பேர் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த 63 பேர்களோடு நிற்கவில்லை, அதற்கு அப்புறம் கூட இன்னமும் இருக்கும் 72 வரைக்கும் அது நீண்டிருக்கிறது. அதாவது நாயன்மார்கள் வரையில் ஒரு பட்டியல் இருக்கிறது, அது 63 உடைத்து கொண்டு 72 என்று நீண்டிருக்கிறது. அதற்கு தொகையடியார்கள் என்று பெயர் வைத்தார்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில கூட்டத்தார். அதாவது நாயன்மார்களைப் போலவே இருந்து அவர்களைப் போலவே மாறிவிட்டவர்கள், அவர்களைப் போலவே பக்தி செய்து மாறிவிட்டவர்கள். அடுத்து முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு அதற்கு ஒரு சிலை வைத்து அதற்கு மேலே இப்படி எழுதியிருக்கு. இந்த 63 நாயன்மார்களை பேர்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் 72 பேர், இன்னும் அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள்னு இன்னும் சிலர், அவர்களுக்கு பேரில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தாரையும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படியே இன்னொரு கூட்டமும் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழு நீர் பூசிய முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு பல புதிய செய்திகளை சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, தர்மமிகு சென்னை அப்படின்னு சென்னை பட்டினத்தை பற்றி ஆரம்பித்து விட்டு சம்பந்தமே இல்லாமல் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்று பெரியவர் போய்விட்டாரே என்று யாரும் நினைக்க வேண்டாம், காரணம் இருக்கிறது. இந்த முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார், அப்புறம் முழுநீர் பூசிய முனிவர்கள் அப்படின்னு இந்த அப்பாலும் அடிசார்ந்த இந்த 63 பேருக்கு அப்பால் இன்னும் சிலர் வந்தார்கள் அல்லவா, அப்படி நிறைய பேர் இந்த சென்னையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுவதற்குத்தான் சொல்கிறார், தர்மமிகு சென்னைன்னு வள்ளலார் ஏன் பாடினார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக இந்த சென்னைக்கே பெருமை சேர்க்கிற விதத்திலே தர்மத்தோடு பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாயன்மார் பட்டியலிலே வைத்து எண்ணத்தக்கவர்கள் அப்படிங்கிற பொருளில் அவர் சொல்கிறார். அதுக்கு முந்தி நாயன்மார்களை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா, எதற்கு அப்படின்னு தெரியணும், அவர்கள் எதற்கு, அவர்களை பற்றி ஏன் சிந்திக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும் இல்லையா.
அதற்காகத்தான் நாயன்மார்களை தொட்டார். நாயன்மார்களை தொடும்போது ஆழ்வார்களை தொடாமல் இருக்க முடியுமா? எதற்கு அந்த எண்ணிக்கை கேனனைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறாரு. எதற்கு இப்படி சின்ன அளவில் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அளவை மீறிக்கொண்டு நிறைய பேர் இன்றைக்கு வந்து விட்டார்கள். அப்படி வந்தவர்களில் பலர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் யார்? அவர்கள் சென்னைக்கு அப்படி என்ன செய்தார்கள்? சென்னைக்கு மட்டுமல்ல, பக்தி இயக்கத்திற்கு அவர்கள் அப்படி என்ன, பக்தி இயக்கத்துக்கு மக்களுக்கு காலத்திற்கும் பயன்படுகின்ற விதத்தில் நடந்து கொண்டால்தான் பெரியவர் போன்றவர்கள் எல்லாம் அவர்களை தொட்டு பேச முடியும். அதனால் அவர் சொல்கிறார், இந்த இடத்துல ஒரு அதிசயமான தகவல் ஒன்றையும் சொல்லுகிறார். அதாவது அந்த காலத்தில் ஸ்நானம் தசவிதம், அதாவது 10 விதமான குளியல், ஒரு சன்னியாசிக்கு 10 விதமான குளியல் இருந்ததாம். இந்த 10 விதமான குளியலில் ஒரு குளியல் செய்தால் கூட அவன் வந்து ஒரு நாயன்மார் போல், ஒரு சன்னியாசி போல் கருதப்படுகிறான். அந்த 10 குளியல் எப்படிப்பட்டது? அந்த 10 குளியல் செய்தவர்களில் எத்தனை பேர் சென்னையில் இருந்தார்கள்? அவர்கள் வந்து அப்படி என்ன இந்த தமிழ் சமூகத்திற்கு பக்தியில் அவர்கள் என்ன பெரிதாக செய்திருக்கிறார்கள்? அதையெல்லாம் தான் நம்ம இப்போ தொடர்ந்து தர்மமிகு சென்னை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் பெரியவர் பேசியதிலிருந்து தொடரப்போகிறோம். காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.